எல்லாருக்கும் வணக்கம். நான் காசி, கேகே ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு பங்களா வீடு, அதாவது புது வீடு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பங்களா வீடு எங்கே இருக்குன்னா வலசரவாக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பங்களா வீடை பார்க்கலாம். இந்த பங்களா வீடு எங்கே இருக்குன்னா வலசரவாக்கம். வலசரவாக்கம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதோட நியர்பை ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா விருவம்பாக்கம், கோயம்பேடு, மதுரை வயல், போரூர், ராமாபுரம், இந்த மாதிரி நல்ல நல்ல ஏரியாவில் சொல்லலாம். அருமையான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீடும் அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான பக்காவான ரெசிடென்சி ஏரியா இது. வந்து பார்க்க பங்களா வீடு வந்து நார்த்து ஃபேசிங், வீடு மட்டும் நார்த்து ஃபேசிங் இல்லை, லேண்டும் நார்த்து ஃபேசிங் தான். மொத்த லேண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், அதாவது ஒரு கிரவுண்டு 40x60, அகலம் வந்து 40 அடி நீளமும் நீளம் வந்து 60 அடி நீளமும் உள்ள லேண்டில் தான் கிட்டத்தட்ட 4500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பார்த்து பார்த்து கட்டினா கூட நிச்சயமாக இவ்வளோ அழகாக கட்டுவோமா அப்படிங்கிற ஒரு இது வச்சு கட்டியிருக்காங்க. அந்தளவு ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா கிரைனைட் இருக்குது, வால்லையும் கிரைனைட் போட்டிருக்காங்க, ஃபுல் ஃபால் சிலிங், ஃபுல் உட்டும் இருக்குது, மாடலர் கிச்சன், டீக் வுட், அதாவது டோர் மட்டும் இல்லை எல்லாமே கிட்டத்தட்ட டீக் வுட்டில் பண்ணியிருக்காங்க. வுட்டு மோஸ்ட்லி நிறைய வுட்டு பார்த்திங்கன்னா டீக் வுட்டு தான். சூப்பராகும் ஒவ்வொரு வீடும், அதாவது ஒவ்வொரு ரூமும் பார்த்து பார்த்து ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. ஃபால் சிலிங் இருக்குது, லைட் செட்டிங் சூப்பராகும், எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், கிட்டத்தட்ட எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரேஞ்சு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை பேஸ்மெண்ட் பார்த்திங்கனாலும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரம் இருக்கும். நம்ம என்ன மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி வரக்கு சான்ஸே கிடையாது, அந்தளவு ஹைட்டு. நல்லா அழகாக லக்ஸரியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது. அருமையான ஏரியாவும் நல்லா செலவாகும். அந்த லொக்கேஷன் பார்த்திங்கனாலே அவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷன். மெயின் ரோடு, அதாவது ஆர்காட் ரோடு சொல்லுவாங்க, அந்த ஆர்காட் ரோட் மெயின் ரோடு எவ்வளோ தூரம்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 800 மீட்ரு தூரத்துலேயே இந்த வீட்டுக்கும் அந்த ஆர்காட் ரோடுக்கும் 800 மீட்ரு தூரம் தான் இருக்கும். அதுபோக மதுரை வயல் ரோடு, ஆலப்பாக்கம் மெயின் ரோடு வழியாக நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் மதுரை வயல் ஹை ரோடு ஏறலாம். அதாவது கோயம்பேடு போகிறவங்களுக்கும் பூந்தமல்லி அந்த ரூட்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். பக்காவான ஏரியா, சூப்பரான ஏரியா இது. வந்து இந்த பங்களா வீடை பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோ அழகாக செம்ம குவாலிட்டியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் இது. வந்து இந்த வலசராக்கம் வந்து சிட்டி லிமிட்டுங்கிறதுனால உங்களுக்கு ட்ரைனேஜ் இருக்குது, மழைநீர் கால்வாய் இருக்குது, மெட்ரோ வாட்டர் வசதி இருக்குது, சூப்பரான ஒரு லொக்கேஷன். இதோட நியர்பை என்னென்ன ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வேளமாள் இன்டர்னல் ஸ்கூல் இருக்குது, வேளாங்கண்ணி ஸ்கூல் இருக்குது, தேவி அகாடமி இருக்குது, மாதா பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, பொன் வித்யாசர் இருக்குது, லாச்சாட்டன் ஸ்கூல் இருக்குது, செஞ்சான் ஸ்கூல் இருக்குது, மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, மீனாட்சி டெண்டல் காலேஜ் இருக்குது, திருவம்பாக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பக்கத்தில் ராமாபுரம் ராமாபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. எல்லாமே நியர்பை ஏரியா தான், ஒரு அருமையான சூப்பரான ஒரு லொக்கேஷன். இப்போ நீங்கள் பார்க்குற வீடும் செம சூப்பராக இருக்குது, அவ்வளோ அருமையாக கட்டிக்கிட்டுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே கிரைனைட் தான். பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க, எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. 1 கிரவுண்ட் லேண்டில் 4500 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா 4,80,00,000 ரூபா சொல்கிறாங்க, நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணுறாங்க. நீங்கள் சாதாரணமாக வெளியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் சாதாரணமாக பண்ணுவாங்க. இந்த பங்களாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக ஒன்று ஒன்றும் பார்த்து 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 செய்கிறாங்க அழகாக. நிச்சயமாக இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான வீடுனே சொல்லலாம். நிச்சயமாக வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை பிடிச்சிருக்காங்க
ஒரு டைம் வந்து பாருங்கள் வீடை பார்த்துட்டு நீங்கள் ரேட்டை வந்து நெகோஷியல் பண்ணிக்கலாம். ரேட்டை குறைப்பாங்க நிச்சயமாக. நீங்கள் பிடிச்சிருக்கவங்க தாராளமாக என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க வீடு. இது வீடு கிடையாது, பங்களா. அதுவும் டூப்ளெக்ஸ் பங்களான்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ள வந்து, சூப்பராக இருக்கும். ஒன்றும் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த பங்களாவோட டீட்டெயில் மறுபடியும் சொல்லிடுறேன். ஒரு கிரவுண்ட் லேண்டில் 4500 ஸ்கொயர் ஃபீட், கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், மெட்ரோ வாட்டர், போர் வாட்ரு, நார்த்து பேசி ஃபுல் வாஸ்து, 30 ஃபீட் ரோட், மெயின் ரோடு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கப்பிலே போயிடலாம். அவ்வளோ நியர்பையான இருக்குது, அருமையான லொக்கேஷன். யார் தேவங்களோ கால் பண்ணுங்கள். கண்டினியூவாக வீடியோ போடுறேன், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.